ஆனால் கீர்த்தி பெறுது என்பார். தலை சிறிதளவு இருந்தாலும் ஒரு மனிதனை சமூகத்தில் பலரும் பாராட்ட காரணமானவன் நான் தான். பெரியவர்கள் ஆசீர்வாதம் செய்யும் பொழுது உச்சந்தலையை தொட்டு ஆசீர்வதிக்கின்றனர். அப்படிப்பட்ட என்னை பாதுகாப்பது உங்களுடைய கடமை அல்லவா? ஆகையால் வாகனத்தில் செல்லும் பொழுது கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும். நன்றி, வணக்கம். உன் கைப்பிடி அளவில் உள்ளே என்னுள் நான்கு அறைகள் உண்டு. மேலே உள்ளதை ஆறு கிலோ என்றும் கீழே உள்ள உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், தோட்டத்தில் செடி நன்கு வளர குழாயிலிருந்து நீர் வாய்க்கால் வெளியிலாக செல்வது போல் என் ரத்தநாளங்கள் மூலம் என்னிடம் உள்ள ரத்தத்தை உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்து செல்கின்றேன். கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டால் செடிக்கு நீர் செல்லாமல் வாடுவது போல ரத்தநாளங்களில் கொழுப்பு சேர்ந்த அடைப்பு ஏற்பட்டால் அந்த உறுப்பு பாதிப்படைவதோடு உடல் முழுவதும் பாதிப்படைகிறது. அத்தோடு உடலின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அசுத்த ரத்தத்தை கொண்டு வந்து சுத்தம் பண்ணி அனுப்புவதும் என் வேலை. நான் சுறுசுறுப்பாக இருப்பது போல் நீங்களும் சுறுசுறுப்பாக இருங்கள். இரண்டு மாடுகள் பூட்டிய வண்டியில் இரண்டும் ஒன்று போல் ஓடினால்தான் நினைத்த இடத்திற்கு சென்றடைய முடியும். ஒன்று சொர்ந்துவிட்டால் மற்றொன்று படுத்துவிடும். அதனால் உடல் உறுப்புகளுக்கு அனைத்துக்கும் ஆற்றல் அளிக்கும் எண்ணெய் அதிக கொழுப்பு சத்துள்ள பொருட்களை உட்கொண்டு அவதிப்படுத்தாதீர்கள். தெருவோர கடைகளில் விற்கும் வடை போன்ற பொருட்களை வாங்கி தின்காதீர்கள். உங்கள் நாக்கை அடக்காவிட்டால் நான் அடங்கி விடுவேன். நன்றி, வணக்கம். என்னைத்தான் நுரையீரல் என்று அழைப்பார்கள். பஞ்சு நுரை போல் இருப்பதால் என்னை நுரையீரல் என்று அழைக்கிறார்களோ? நான் மார்பு கொட்டையினால் இரண்டு பக்கமும் உள்ளே என்னுள் தான் உயிர் சுவாசத்திற்கு காரணமான காற்று பரிமாற்றம் நடைபெறுகிறது. என்னுள் நூற்று கணக்கான காற்று நுண்ணறைகள் உள்ளன. அவை பதிப்பஞ்சு போன்ற மென்மையாக இருக்கும். என்னை வாகனங்கள் வெளியிடும் புகை, சிலரிடம் உள்ள புகை பழக்கத்தினால் கரும்புகை சூழ்ந்து ஆஸ்துமா போன்ற தீராத நோய்களுக்கு காரணமாக்குவதை நீங்கள் தான். உங்கள் வாழ்வுக்கு ஒளியூட்டும் என்னை கற்பாக்காதீர்கள். இப்படி இருந்த நான் எப்படி ஆயிட்டேன்? நன்றி, வணக்கம். உங்கள் உடம்பில் அவரவிதை வடிவில் இருக்கும் என்ன சிறுநீரகம் என்பார்கள். நாங்களே வேண்டுமே, எங்கள் வேலையை ரத்தத்தில் உள்ள கழிவுகளை சிறுநீராக வெளியேற்றுவதுதான். நாங்கள் கழிவுகளை வெளியேற்றினால்தான் உங்கள் ரத்தம் தூய்மையாக இருக்கும். இல்லாவிட்டால் உங்கள் கதி அதோ கதிதான். உடல் உள்ளூர்பான நாங்கள் சத்தமில்லாமல் வேலை செய்தால் நீங்கள் நீண்ட ஆயுள் பெறலாம். நன்றி, வணக்கம். நம்ம உடல் உள்ளுறுப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம உடல் உள்ளுறுப்புகள் நல்லா இருந்தா நாமளும் நல்லா இருக்கலாம்.